மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த கிருபையில் வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் வேத வசனங்களின்படி நடக்கும் பொழுது இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, கடந்த செய்தியின் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் ஒன்று கொண்டிருந்த 10 ஒன்றிலிருந்து 12 வசனங்களை மையமாக கொண்டு இந்த நாளின் செய்தியை தியானிக்கலாம். உங்களுடைய கவனத்தை நீங்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து 1 Corinthians 10:1-12 வசனங்களில் செலுத்துமாறு அன்போடு கூட உங்களை கேட்கிறேன். ஏற்கனவே கடந்த வாரத்திலே கடந்த செய்தியிலே தியானித்ததைப் போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வேதனைகளையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் பார்த்து நம்முடைய தேவன் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு சுதந்திரமான தேசத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி வெளியே கூட்டிகிட்டு வந்தார். இந்த வெளியே கூட்டிகிட்டு வரும்பொழுது எத்தனை வாதைகள் நிமித்தம் எகிப்தியர்கள் அழிந்தார்கள். எகிப்தின் ராஜாவின் மனதை கரைக்கும்படியாக பல அற்புதமான செயல்களை தேவன் செய்து தன்னுடைய ஜனத்தை வெளியே கூட்டு வந்தார்னு பார்க்கிறோம். ஆனாலும் இந்த இஸ்ரவேலர்கள் 40 பிரயாணத்தை 40 மேற்கொள்ள வேண்டியதாயிற்று. அது வேற ஒரு காரணம் இல்லை, அவருடைய பாவத்தின் நிமித்தம். தேவனுடைய மனதை அவர்கள் வேதனைப்படுத்தினதுனால அந்த பிரயாணம் அவ்வளவு காலம் பிடித்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் புறப்பட்டவர்களில் அநேகர் அந்த வனாந்தர பிரயாணத்தில் செத்து விழுந்தாங்க. இந்த 1 Corinthians 10:1-12 அதை தான் நம்ம பார்க்கணும். ஏன் இது நடந்துச்சு அப்படின்னா, அவருடைய பாவங்களின் நிமித்தம். அந்த பாவங்களை இன்று நாம் செய்யக்கூடாது என்பதற்காக எச்சரிப்பு உண்டாகும்படியாக திருஷ்டாந்தமாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்தாவியானவர் இந்த வசனங்களிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த நாளிலே நாம் அவர்களிடத்திலிருந்து அதே மாதிரி பாவங்களை செய்யக்கூடாது என்ற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். ரெண்டாவதாக அவங்கள்ட்ட இருந்த பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 Corinthians 10:7, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவங்க செஞ்சதை சொல்லி அவங்க செஞ்சு அந்த தண்டனையை பெற்றது போல அல்லது அந்த பாவத்தை செய்தது போல நீங்களும் செய்யாதீங்கன்னு சொல்றாரு. ரெண்டாவதாக அப்படிப்பட்ட பாவமாக இங்கு குறிப்பிடப்படுவது விக்கிரக ஆராதனை, ஐடலிட்ரி. இன்று ஒருவேளை நம்ம இடத்துல அவங்கள போல தேவனுக்கு பதிலாக ஒரு சிலையை வணங்குகிற அல்லதுனா ஒரு உருவத்தை செய்து வணங்குகிற அந்த மாதிரி ஒரு கொடுமையான பாவம் என்று ஒன்று நம்ம இடத்துல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதே விதமாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு ஈடாக நாம் எவைகளை வைத்தாலும், நம்முடைய வேலையை வைத்தாலும் அது விக்கிரக ஆராதனை தான், நம்முடைய குடும்பத்தை வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை தான், நம்முடைய இச்சைகளை தேவனுக்கு பதிலாக நாம முக்கியமானதாக வைத்தாலும், நம்முடைய ஆசைகளை வைத்தாலும், தேவனை மறந்துட்டு நாம எவைகளை செய்தாலும் அது விக்கிரக ஆராதனையாக தான் இருக்குது. ஏன்னா ரீப்ளேசிங் காட், அதான் ஐடலிட்ரின்றத ரீப்ளேசிங் காட் வித் சம்திங் எல்ஸ். தேவனுக்கு பதிலாக அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் வேற எதற்காவது நாம் கொடுத்தோம்னா அது ஒரு உருவமாக சிலையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய பிள்ளையாக இருக்கலாம், நம்முடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நாம் ஆசைப்படுகிற ஒரு பொருளாக இருக்கலாம், நம்முடைய வேலையே கதி என்ற கடவுளை மறந்து அதுக்கு பின்னாடியே ஓடுறவங்களாக இருக்கலாம், நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பாவம் அவர்கள் செய்ததுனால எப்படி பாவம் செஞ்சாங்க அப்படின்னு யாத்திராகம புஸ்தகத்தில் இந்த விக்கிரகாராதனை பாவம் அவர்களுக்குள்ளாக எப்படி வந்ததுன்னு பாருங்க. யாத்திராகமும் 32:4. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார். கடந்த வாரத்திலே பார்த்தோம், இச்சை என்னும் ஒரு மிகப்பெரிய பாவம் இருந்தது. அவர்கள் வனாந்தர பிரயாணத்தில் தேவனுக்கு எதிராக முறுமுறுத்து அவர்கள் பிறரை பார்த்து தங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம அவர்கள் தேவனுக்கு எதிராக முறுமுறுத்து, இது இருந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்குமே, கறி இருந்தால் நன்றாக இருக்குமே,
எங்களுக்கு இப்படி இருந்தால் நன்றாக இருக்குமேனு இச்சித்தார்கள். அந்த பாவத்து நிமித்தம் அழிந்தார்கள் பார்த்தோம். இங்கே என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க, மோசே தேவனுடைய அழைப்பை ஏற்று மலைக்கு மேலே போய் தேவனை சந்திக்க போறார். அவர் வர கொஞ்சம் தாமதமாகுது. இங்க வசனம் சொல்லுது, மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமக்கிறதை ஜனங்கள் கண்டபோது ஆரோன்ட்ட போய் என்ன முறையிடுறாங்கன்னா, எங்களுக்காக தேவனை சந்திக்க போன மோசேக்கு என்ன ஆச்சோ தெரியல, அதனால எங்களை வழி நடத்த ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு அப்படின்றாங்க. எவ்வளவு மோசமான ஜனமாக அவங்க இருக்கிறாங்க பாருங்க. தேவன் தான் இவங்களை செங்கடலை கடந்து வர செய்தார். அது ரெண்டா பிளந்து வாதைகள், எத்தனை வாதைகள் எகிப்தில் உண்டாக்கி அதன் நிமித்தம் இவர்கள் வெளியில் வந்தாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு கண்ணாக பார்த்தவங்க. கண்மலையிலிருந்து தண்ணீர், பாறையிலேருந்து தண்ணீருங்க வனாந்திரத்தில், எங்கேருந்து கிடைக்கும் உணவு வனாந்திரத்தில், இதெல்லாம் பார்த்தவங்க இந்த தேவனை இவங்க எவ்வளவு தூரம் விசுவாசித்தாங்கன்றதை இங்கே பார்க்குறோம். அவங்க எங்களை வழி நடத்த தெய்வத்தை உண்டு பண்ணித்தா அப்படின்றாங்க. இந்த ஆரோனும் மோசையோடே இருந்த ஒரு நபர், விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க. அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்தியுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள்ன்றார். மனிதர்கள் தேவனை சனப்பொழுதிலே மறந்து விக்கிரகங்களுக்கு பின்னாடி தேவனுக்கு பதிலாக மரியாதையும் கணத்தையும் வேறு பொருட்களின் மீதோ படைக்கப்பட்டவர்களின் மீதோ கொடுக்கின்ற ஒரு அவல நிலையை தான் இங்கே பார்க்கும். பாருங்கள், ஆரோன் அந்த பொன் கன்றுக்குட்டியை செய்த பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜனங்கள் எங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி எங்களை மீட்டு கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லுகிறார்கள். இனிமே அப்படின்னு சொல்கிறது வேற, ஆனால் இவங்க இந்த கன்றுக்குட்டி தான் இவங்களை எங்கேருந்தே கொண்டு வந்துச்சு, எகிப்திலிருந்து விடுதலை பண்ணிச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க நாலாம் வசனத்தில். எவ்வளவு தூரம் விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாகி தேவனை அவர்கள் மறந்து போகிறாங்கன்றது பாருங்கள். இதற்கு பதிலாக என்ன நடந்ததுன்னு நீங்கள் கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் தேவனுடைய தண்டனை அவர்கள் பெறுகிறார்கள். ஏன்னா தேவன் எதை எரிச்சலோடு பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டார்னா, தனக்கு ஈடாக மற்ற உருவத்தையோ மற்ற ஏதாவது ஒரு சிலையையோ வைத்து வணங்குவதை உண்மையான கடவுள் அவர் அங்கீகரிக்க மாட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். என்னாகும் 25:1-9 வசனங்களில் இதை குறித்து நாம் இந்த ஐடலட்ரி விக்கிரக ஆராதனை குறித்து நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, மீண்டும் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புவது என்னவென்றால், விக்கிரக ஆராதனை என்பது ஒரு சிலையையோ ஒரு உருவத்தையோ வணங்குவது மட்டுமல்ல, அதையும் தாண்டி தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை வார வாரம் நாம் சபைக்கு போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுன்றது பைபிளில் இருக்க கட்டளை. அதை நாம் விட்டுட்டு அன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான வேலைக்கோ ஒரு விசேஷத்துக்கோ ஒரு உறவினர்களுக்காகவோ என்னுடைய பிள்ளைக்காகவோ நான் எதையாவது நேரத்தை செலவழித்தேன்னா, அந்த இடத்துல அது எதற்காக நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விக்கிரகமாக இருக்கிறது. அதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். மூன்றாவதாக, இவங்களிடத்துல இருந்த என்ன பாவம் அப்படின்னு நம்ம கவனித்தோன்னா, 9 வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. பரீட்சை, டெஸ்டிங் கார், பரீட்சை பார்த்தார்கள். தேவன், கடவுள் எங்களுக்கு இதை செய்திருவாரா, இது அவரால் கொடுக்க முடியுமா அப்படின்றது. இன்றைக்கு எப்படி தெரியுமா அந்த மாதிரி பரீட்சை பார்க்குறோம்? நம்ம சில நேரத்தில் நம்ம கேட்டது உடனே நடக்கலை கிடைக்கலைன்னா என்ன செய்கிறோம்னா, பைபிள் படிக்கிறத விட்டுறோம், இல்லை ஜெபம் பண்ணுறது விட்டுறோம். அப்போ என்ன நினச்சிக்கிறோம், அந்த சின்ன பிள்ளைங்க தாங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டது கிடைக்கலன்னொடனே சோறு சாப்பிடாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அடம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா, சைக்கிள் வேணும் அல்லது இந்த விளையாட்டு ஜாமான் வேணும் இல்லை இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு. அப்போ அது பரீட்சை பார்க்குறது. இப்போ நான் அடம் பிடிக்க படித்து இந்த அழுது இந்த பொருளை வாங்கிடுவேன் அப்படின்னு இந்த மனநிலையோடு தேவனுடைய பிள்ளைகள் தேவனிடத்தில் அணுகுவது தான் பரீட்சை பார்ப்பது. நாம் அநேக நேரத்தில் அப்படி தான் செய்கிறோம். பரிசுத்தமான வாழ்க்கை, பைபிள் படிக்க, ஜோம் பண்ண, கடவுளுடைய சமூகத்திற்கு வர, தேவன் சொன்னபடி வாழ்கிறதுலேருந்து கொஞ்சம் விலகுவோம். என்னென்னா, நான் கேட்டது கிடைக்கல, நான் கேட்டது தான் கிடைக்கல, ஒன்று எதுக்கு நான் தேடணும், அப்படிப்பட்ட மனநிலையோடு இன்று நாம் இருப்போமானால், இஸ்ரவேலில் அப்படி தான் இருந்தாங்க, அதுக்கு தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, அவர்களிடத்திலிருந்து சில பாவங்கள் இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, 10 அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நம்ம வாசித்தோம் ஏற்கனவே. பரிசுத்தாவினர் ஏன் எழுதுகிறாரு, இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக பாடமாக நாம் செய்யக்கூடாது என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதை படிச்சுட்டு இருக்கோம். இஸ்ரவேலர்கள் இச்சித்தார்கள், இஸ்ரவேலர்கள் விக்கிரகாரணை செய்தார்கள், இஸ்ரவேலர்கள் பரீட்சை பார்த்தார்கள், இஸ்ரவேலர்கள் வேசித்தனம் பண்ணாங்க, இதனால் அவங்க அழிக்கப்பட்டாங்க வனாந்திரத்தில். அத்தனை பேரும் கொத்து கொத்தாக அழிந்து போனார்கள். இங்கே இப்போ பார்க்குறோம், இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தார்கள். என்ன கிடைச்சாலும் சிலருக்கெல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இருக்காது. நீங்கள் ஒரு 10,000 பொருளை கொடுங்க, அவங்களுடைய பார்வை
என்ன செய்யுன்னா 100,000 ரூபா பொருள் மேலே போகும். ஒரு 100,000 ரூபா பொருள் தேவன் கொடுத்தாருன்னு வைங்களேன், அவங்களுடைய பார்வை ஒரு 10,000 ரூபா பொருள் மீது போகும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நமக்கு எது எப்போ தேவைன்றது நம்முடைய தேவனுக்கு நன்றாக தெரியும். அவர் கொடுப்பதை சந்தோஷமாக நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்கிற காரியத்தை தான் அவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு ஜனம் எப்படி இருக்குன்னா, எது கிடைச்சாலும் சந்தோஷம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளை பார்க்குறோம் பார்த்தீங்களா, நீங்கள் உங்களுடைய வருமானத்திற்கு மிஞ்சி அவங்களுடைய பிறந்த நாளைக்கு ஒரு 1,000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு போவீங்க. அந்த 2,000 ரூபா ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அது கிடச்சாதான் சந்தோஷமே இருக்கும். நீங்கள் எவ்வளவு நீங்கள் பிரயாசப்பட்டாலும், நீங்கள் எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க. அதே போல் நாம் தேவனிடத்தில் நிறைய நேரத்தில் இருக்கிறோம், முருமுறுக்கிறோம், அது கிடைக்கலன்றதுக்காக அந்த பாவத்தை தான் இவங்களும் செய்தார்கள். வாசிப்போம் பாருங்கள், என்ன 21:4 சில வசனங்களில் இந்த இஸ்ரவேலர்களுக்கு என்ன நடந்துச்சுன்னா, அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடைந்தார்கள். அப்படிதான் இருக்கும், பிரயாணத்தில் டயர்டாக தான் செய்யும். மனம் அடிவடைந்தார்கள், ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் பேசி. பார்த்தீங்களா, இவ்வளோ தூரம் தேவன் செஞ்ச நன்மையை மோசையை இவர்களுக்காகவே பல கஷ்டங்களை பட்டதெல்லாம் மறந்துட்டு இவங்க பிரயாணம் களைப்பாருக்கு தான். அதுவும் ஏன் இந்த பிரயாணம் நீட்டிக்கப்படுகிறது, இவங்களுடைய பாவங்கள் நிமித்தம். அதெல்லாம் உணராமல் தேவன்கிட்ட திருப்பியும் அவர்கள் அதற்கு மனம் திரும்பி ஒன்று சேராமல் இவர்கள் இன்னும் என்ன செய்கிறாங்க, மனம் அடிவடைகிறாங்கன்னா அவங்க ரொம்ப இந்த சோர்ந்து போகிறாங்க, கடவுளை பற்றி குறை பேசுகிற மாதிரி ஆகிறாங்க. ஏன்னா அடுத்த வசனத்தில் அதுதான் சொல்கிறாரு, ஜனங்கள் தேவனுக்கு மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க. நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணிதுன்னு என்ன, இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லை. இவ்வளவு ஒரு தேசத்தையே தேவன் கொடுத்து அவர்களை கூட்டி கொண்டு போகிறாரு, நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படியாகவா அழைத்து கொண்டு வந்தீங்கன்றாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு, உணவு இல்லாமல் இல்லை, ஆனால் இவங்களுக்கு அது எப்படியா இருக்குதான், அற்பமான உணவாக இருக்குதான். இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்றார். நம்முடைய பிள்ளைகளும் நாம சில நேரத்தில் எது கிடைச்சாலும் என்ன ரசம் சோறு தானா, என்ன சாம்பார் சோறு தானா, என்ன டெய்லி கறி கிடையாதா அப்படின்ற மாதிரி இவர்களுக்கும் கறி சோறும் ஒரு இடத்துல போய் அதெல்லாம் ஆசைப்படுறது தப்பு கிடையாது. ஆனால் பிரயாணத்தில் இருக்கிறாங்க, கொடுமையான சூழ்நிலை, கறி சோறு வேணும், இவ்வளவு இது விரும்பினதெல்லாம் வேணுன்ற மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், மோசேக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறது ஒன்று தான், அதே போல தான் தேவனுடைய வாயாக மனதாக இருந்து நம்மை அவருடைய வழியிலே வழி நடத்துகிற அவருடைய தாசர்கள் ஊழியர்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பது ஒன்று தான். ஸோ அதை இவங்க செஞ்சாங்க, என்ன ஆச்சுன்னு பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். பிரியமானவர்கள், ஒவ்வொரு பாவத்தையும் நாம் இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். ஒவ்வொரு பாவத்தையும் இவர்கள் செய்த பொழுது தேவனுடைய மனதிற்கு அது சங்கடமாக இருந்தது, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்ன்றதை பார்ப்போம். அது இச்சையாக இருக்கலாம், விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம், வேசித்தனமாக இருக்கலாம், தேவனை பரீட்சை பார்த்ததாக இருக்கலாம், தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததாக இருக்கலாம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததாக இருக்கணும். நிறைய பாவங்களை இவங்க வனாந்திரத்தில் செஞ்சாங்க. அதனால தான் 600,000 பேர் 2 பேராக தான் போனாங்க இஸ்ரேல் ஜனங்கள் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு. அது மட்டுமல்ல, அவளுடைய பிரயாணமும் நெடுங்காலமாக என்ன செஞ்சது, நீடித்ததுன்னு பார்க்கும். நமக்கு இன்றைக்கு ஆவியானவர் இவர்கள் மூலமாக சொல்லுகிற விஷயம், இவர்களைப் போல நீங்களும் செய்யாதவர்கள் என்று. நாம் இவை எந்தெந்த விஷயத்தில் தவறுகிறோம், எந்தெந்த விஷயத்தில் இவர்களைப் போல நாம் பாவம் செய்கிறோம் என்பதை உணர்ந்து தேவனிடத்தில் ஒப்புரவாவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தந்தையுமே துதிக்கிறோம், இந்த நாளிலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுக்கொடுத்த பாடங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். அவர்கள் இச்சித்தார்கள், தங்களுக்கு கிடைத்ததில் அவர்கள் திருப்தியாக இருக்கவில்லை. அவர்கள் உம்மை மறந்து உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஒரு கையால் செய்யப்பட்ட சிலைக்கு கொடுத்தார்கள். நீர் அவர்களை வெறுத்தீர், அவர்களை அழித்தீர் என்று நாங்கள் வாசித்தோம். நீர் கொடுத்த நன்மைகளை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளாமல் முறுமுறுத்தார்கள் என்று பார்த்தோம். இப்படிப்பட்ட பாவங்கள் எங்களுக்குள்ளாகவும் இன்றைக்கு இருக்கிறது தகப்பனே. அதை நாங்கள் உணர்ந்து உமக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விடவும், நீர் பிரியப்படுகிற அளவுக்கு நாங்கள் வாழவும் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு கிடைத்திருக்கிற வேத புஸ்தகத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் கொடுத்தது எங்களுக்கு மிகச்சிறந்த பரிசு தகப்பனே, இந்த கிருபைக்காக நன்றி. எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241441, 9244341431. அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241441 மற்றும் 9244341431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.